That's other. Manaja have creating app education news. Say what go to the Rua Padana let the Thirimicate Padago for video cutting and the Paravara. Samebra, January Umba Samebra, Jam Samebra Marigan Maritan Paro. What to other there and the Yalam, what to go to the Padana let the Thirimicate Padago for Padana or Lechon. Sumaka, the Watler Ganga. What let the other Gangala Palacha Ganakal and the Kurkanga. அதனால தான் அவங்க என்ன செய்ய முடியும் அப்புறம் அந்த 14 லட்சம் நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணால் நமக்கு லாபம் வேணும்னு அதுக்காக தான் என்னென்னாலும் செய்கிறாங்க வேறு ஒன்றும் இல்லை. திருப்பதியில் பக்தர்களுக்கு 20ஆம் தேதி முதல் 1 லட்சம் இலவசம் தேவஸ்தானம் அறியும் அறிவிப்பு. திருப்பதி ஜனவரி 6 அதாவது 20ஆம் தேதி ஜனவரி 20ஆம் தேதியிலேருந்து வந்து திருப்பதியில் வந்து லட்டு வந்து கொடுக்காங்கன்னு சொல்கிறாங்க. யோசிக்கி நல்லது தானே. ஓகே, அது எப்போயுமே திருப்பதினாலே லட்டுக்கு தான் ஃபேமஸ்ஸு. ஆனால் திருப்பதி லட்டு சொல்லிட்டு சுகர் இருக்கவங்க வந்து லட்டெல்லாம் சாப்பிடாதீங்க. ஓகே, குடியுரிமை சட்டத்துக்கு எதிராக யஸ்வந்த் சின்ஹா அமைதி யாத்திரை சரத்குமார் தொடங்கி வைத்தார். மும்பை ஜனவரி 10 குடியுரிமை சட்டம் வந்து யஸ்வந்த் சின்ஹா வந்து அமைதி யாத்திரை சரத்குமார் வந்து மும்பையில் தொடங்கி வச்சிருக்கோம். அமைதி யாத்திரைங்கிறது நல்லது தான். சும்மா போய் யாத்திரை போய் அடிபிடி சண்டை போட்டு வைக்கிறதோட நம்ம அமைதியாக வந்து எதையோ வாதாடுதான் நல்லது தான். அது காந்திஜி அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நம்ம அஹிம்சை முறையில் வாதாடுனா நல்லது. குடியுரிமை திருத்த சட்டத்தை தமிழகம் ஏற்கிறதா எதிர்க்கிறதா தந்தி டிவியில் பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவு என்று வெளியிடுவது. குடியுரிமை திட்டம்னா குடியுரிமை சட்டம்னா என்னென்னா இந்த இடையில பிரதமர் மோடி அவங்க சொல்லியிருக்காங்க. குடியுரிமை சட்டம்னா என்னென்னா நம்ம இந்திய நாட்டில் வந்து 5 வருஷம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆதார் கார்டு ரேஷன் கார்டு எல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதான் குடியுரிமை சட்டம். அது நல்லது தானே. அதனால தான் சொல்லுவாங்க, யாரும் ஒரு வீட்டில் 5 வருஷம் இருந்தாங்கன்னா அவங்க வாடகைக்கு வைக்காதுன்னு சொல்லுவாங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக நம்ம வந்து அதை மாற்றிக்கிட்டே இருக்கணும். 5 வருஷம் யார் இருந்தாங்கன்னா அவங்க நமக்கு அந்த வீடு நமக்கு அப்படின்னு சொல்லி உரிமை கொண்டாடலாம். அதுதான் வாடகை வீட்டில் இருக்கவங்க வந்து அதை வந்து மாற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே தான் மோடி அவர்கள் சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் யார் இருக்காங்களோ அவங்க தான் ரேஷன் கார்டு எல்லாம் கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அதான் குடியுரிமை சட்டம் நல்லது தானே. ஆனால் அவனுக்கு வந்து எந்த எஃப்ஐஆரும் இருக்கக்கூடாது. ஒருத்தன் இந்திய நாட்டில் இருக்காமன்னா அவன் தீவிரவாதி லிஸ்ட்டில் இருக்கக்கூடாது. எதுவும் கெட்டது செய்யக்கூடாது. பாம்பு பிளாஸ்ட் எதுவும் வச்சுருக்கக்கூடாது. அப்படி 5 வருஷம் இருந்தால் தான் அவனுக்கு வந்து ரேஷன் கார்டு எல்லாம் கொடுக்கு. அவனுக்கு தான் நம்ம இந்தியாவில் இருக்கிறதுக்கு சட்டப்பூர்வ உரிமை கொடுக்காங்க. அதான் குடியுரிமை கரெக்ட். இங்கே மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் அப்படி தான். அதே ரைட்டு தானே, எதிரே அவப்படாமல் இருக்கணும். பார்க்கப்போனா இப்போ யாராவது மினிஸ்டர் யார் இருக்காங்க பல பல செலவங்க பண்ணுதாங்க இப்படி கேள்விப்பட்டிருக்கா? யாரும் சொல்ல முடியாது. என்னைய கொலை பண்ணிடுறாங்க சொன்னால் அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி கொலை இருந்து எஃப்ஐஆரில் வந்து மாட்டியிருக்காங்களோ என்ன செய்ய முடியாது.